பதிலுரை பாடல் திருப்பாடல் 130 வசனங்கள் 1 முதல் 5, 6, 7, 8 முடிய. பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தா யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தா யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தா யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தா யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்ப. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளின் இன்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. நீயும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தா யார்தான் நிலைத்து நிற்க முடியும்?
நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தார் யார்தான்